எல்லாம் மாட்டியாச்சு இந்த ஹேங்கர் மாட்ட தான் இடம் இல்ல காணே ஏத்து மாட்டங்க சார் ஐயோ உங்க பெரியம்மா திட்டுவாங்களே எங்க பெரியம்மா தானே நான் பாத்துக்கறேன் அப்படியே சொல்றே ஏண்டி நேரத்தோட வீட்டுக்கு வரது இல்லையா சீக்கிரம் வித்தா தானே வரதுக்கு ஆ போய் கைய கால கழுவிக்கிட்டு சாப்பிடுறதுக்கு வா பதிலுக்கு பதில் பேச கத்துக்கிட்டு இருக்க என்னமா பக்கத்துல சத்தம் கேக்குது வீடு சும்மா தானே கிடக்குதுன்னு வாடகைக்கு கொடுத்திருக்கேம்மா ஏதாவது வந்தா கை செலவுக்கு ஆகுமே ரமேஷ் என்னப்பா ஆணி இறங்க மாட்டேங்குது இந்த ஜம்பர்ல அடிங்க சார் நல்லா இறங்கு ஆஹா ரைட் நல்லா பலமா அடிங்க சார் வாத்தியார்னு சொன்னாரு பாத்தா நல்ல மனுஷனா தான் இருக்காரு கொப்புரானே கொப்பன் தண்ணானே யாரா அவன் போனா போதுன்னு வீடு விட்டா இவன் திமிரு டேய் வாத்தி டேய் டேய் என்ன தலைய விட்டு எங்கடா ஓடுற சார் சார் உங்க பெரியமா நாச்சூர் சார் நீ உட்றுங்க சார் டேய் என்ன வரையறியா ஏங்க என்ன சொல்லி உனக்கு நான் வீட்டை விட்டேன் வந்தனக்கு வீட்டை எடுத்துட்டியே நான் அடிக்கலமா நீ அடிக்காம கொப்பன அடிச்சா வாத்தி ராத்திரிக்கு போய் வர பேசுற எங்க வா என்ன மாட்டி விட்டு வந்து வந்துட்டியா இவன் தாமா எங்க பெரியமா நான் சொல்லிக்கிறேன் தைரியமா அடிங்கன்னு சொன்னா கொடுத்த தொல்ல பத்தாதுன்னு நீ வேற எனக்கு தொல்ல குடுக்கறியா உங்க சவகாசமே வேண்டாம் நல்லடா நானும் என் பொண்ணு தனியா வந்து ஒதுங்கி கிடக்குறான் அப்புறமும் ஏன்டா வந்தவா நம்ப பண்றீங்க பாவமா தம்பி சின்ன பையன் தம்பி தம்பி அப்படியே பாச பொத்துக்கிட்டு வடிதாக்கும் அந்த மனுஷன் உன்ன கண்டுக்காம இருக்கும்போது இவ்வளவு கரசனமா பேசுறிய இந்த ஊர் உலகத்து போல அப்பம் கிடைச்சிருந்தா உன்னை எல்லாம் கையில பிடிக்க முடியாதுடி இந்த நாய்களை நான் நம்ப முடியாது ஆமா அதாவது என்ன எனத்தோட தான் சேரும் என்னைக்கு இருந்தாலும் நான் நான் தனிக்கட்ட தனிக்கட்டதான் இதுகளை எல்லாம் நம்பியா யாத்தா என்ன பெத்து போட்டா நான் எப்படியே பொழச்சுக்குவேன் யார் தைம எனக்கு தேவையில்ல அழாதடா பெரியமா தானே திட்டினாங்க ஏமா ஓ சாரி ஏங்க கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க பிரசிடென்ட்க்கு உங்களுக்கு என்ன உறவு ஆ அவர்தான் எங்க அப்பா எங்க அம்மா முதல் தாரம் இவங்க அம்மா ரெண்டாம் தாரம் ஆமா உங்க அம்மா ஏன் தனியா இருக்காங்க எங்க அம்மாக்கு கொஞ்சம் வாய் நீளம் அத விரட்டிட்டாரு அடி சர்பால என்னடா இங்க நாயா வாடிங்க ஐயோ பாத்தீங்களா